மலையில் சர்ச்சைக்குரிய தங்கள் எல்லை பகுதியில் ஒருவரை ஒருவர் மிஞ்சும் அளவுக்கு கட்டுமானங்களை உருவாக்குவதில் இந்தியாவும் சீனாவும் போட்டியிட்டுக் கொண்டுள்ளன. இந்தியாவின் அதிக உயரமான இடத்தில் உள்ள விமான தளத்திற்கு செல்ல புதிய சாலை அமைக்கப்பட்டதுதான் ஜூன் மாதம் சீன இராணுவத்தினரிடம் ஏற்பட்ட மோதலுக்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது. அந்த மோதலில் இந்திய வீரர்கள் குறைந்தது 20 பேர் கொல்லப்பட்டனர். சியோக் தௌலக்பக் ஓல்டி சாலை 255 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. மலைப்பகுதிகள் வழியாக அமைந்துள்ள இந்த சாலை கடல் மட்டத்தில் இருந்து 5000 மீட்டர் உயரத்தில் லடாக் பகுதியில் உள்ளது. சுமார் 2 தசாப்த கால பணிகளுக்கு பிறகு கடந்த ஆண்டில் இந்த பணி நிறைவு பெற்றது. இந்த சாலை மூலம் மோதல் ஏற்படும் காலத்தில் இராணுவத்தினரையும் அவர்களுக்கு தேவையான சாதனங்கள் தளவாடங்களையும் அங்கு விரைவாக கொண்டு போய் சேர்க்க முடியும். லடாக்கில் கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் ஜூன் 15 தேதி நடந்த மோதல் அணு ஆயுதங்கள் கொண்ட 2 நாடுகளுக்கு இடையில் பதற்றத்தை அதிகரிப்பதாக இருந்தது. தங்களுக்கு இடையிலான 3500 கிலோமீட்டர் நீளமான எல்லை குறித்து இந்த நாடுகளுக்கு இடையில் ஒருபோதும் ஒருமித்த கருத்து இருந்தது கிடையாது. கரடு முரடான வாழ தகுதியற்ற பகுதிகளில் பல இடங்களில் உலகின் மிகப்பெரிய இந்த இரு நாடுகளின் இராணுவத்தினரும் நேருக்கு நேர் எதிர்கொண்டு நிற்கிறார்கள். இரு நாடுகளையும் பிரிக்கும் மெய்யான கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியை ஒட்டிய சாலைகள், ரயில் பாதைகள், விமான தளங்களை உருவாக்குவதில் இந்தியாவும் சீனாவும் நிறைய செலவு செய்திருக்கின்றன. அந்த பகுதியில் நவீன இராணுவ தளவாடங்கள் வசதிகளையும் அவை ஏற்படுத்தியுள்ளன. டிஎஸ்டிபிஓ சாலை உட்பட இந்தியாவின் சமீபத்திய கட்டமைப்பு பணிகள் சீனாவுக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிகிறது. ஆனால் பல ஆண்டுகளாக சீனா தனது எல்லையில் கட்டுமான பணிகளை செய்து வருகிறது. தங்களுக்கு சாதகமான நிலையை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக திட்டமிடப்பட்டு இந்த கட்டமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக இரு தரப்புகளும் கருதுகின்றன. ஒரு பக்கத்தில் பெரிய உள்கட்டமைப்பு திட்டம் அறிவிக்கப்பட்டால் மறுபக்கத்தில் கோபம் எழும் காரணத்தால் பதற்றம் உருவாகி வருகிறது. 2017 கோடைக்காலத்தில் டோக்லாம் பகுதியில் இரு நாடுகளுக்கும் இடையில் மோதல் சூழ்நிலை உருவானது. அது லடாக்கில் இருந்து கிழக்கில் வெகு தொலைவில் உள்ள பகுதி. அங்கும் கட்டமைப்பு பணிகள் தொடர்பாகத்தான் பிரச்சனை உருவானது. இந்தியா, சீனா மற்றும் பூட்டான் ஆகிய 3 நாடுகளின் எல்லைகள் சந்திக்கும் இடத்தின் அருகாமை வரையில் தனது எல்லைப்புற சாலையை சீனா விரிவாக்கம் செய்ய முற்பட்டதால் அப்போது பிரச்சனை ஏற்பட்டது. பிராந்திய தலைநகரான லே பகுதியில் 2008 பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட முக்கியமான தௌலத்பெக் ஓல்டி விமான தளத்தை இணைக்கும் வகையில் டிஎஸ்டிபிஓ சாலை பணி முடிக்கப்பட்டதால் இந்தியாவின் தளவாடங்களை சீக்கிரத்தில் கொண்டு செல்வது சாத்தியமாகியுள்ளது. அனைத்து பருவநிலைகளையும் தாக்குப்பிடிக்கக்கூடிய வகையிலான கரகோரம் கணவாயிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த சாலை கிழக்கு லடாக்கில் எல்ஏசிக்கு இணையாக கோட்டில் செல்லக்கூடியதாக உள்ளது. தௌலத்பெக் ஓல்டியில் நீண்ட காலமாகவே இந்திய இராணுவம் நிறுத்தப்பட்டுள்ளது. விமான தளம் மறுசெயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டு சாலை பணிகளை முடிப்பதற்கு முன்பு வரையில் அங்கிருக்கும் வீரர்களுக்கு ஹெலிகாப்டர் மூலமாக விண்ணில் இருந்து கீழே இறங்குவதன் மூலம் மட்டுமே அத்தியாவசிய தேவைகள் அளிக்கப்பட்டு வந்தன. அங்கிருந்து எதையும் அகற்ற முடியாது என்பதால் தளவாடங்களின் கல்லறையாக அந்த விமான தளம் இருந்து வந்தது. எல்லை பகுதியில் உள்ள சோதனை சாவடிகளை எல்லைக்கு உள்புறத்தில் உள்ள இராணுவத்தினருக்காக விநியோக மையங்களுடன் இணைப்பதற்காக கூடுதல் சாலைகள் மற்றும் பாலங்கள் இப்போது உருவாக்கப்படுகின்றன. எனவே ரோந்து பணியில் இருக்கும் இந்திய இராணுவத்தினர் இன்னும் முன்னேறி சென்று பணியில் ஈடுபட முடியும். சாதனங்களை முன்னே கொண்டு செல்ல முடியும். உலகின் மிக உயரமான தௌலத்பெக் ஓல்டி விமான தளத்தில் பெரிய விமானங்களை இந்தியா தரையிறக்கி வைத்துள்ளது. சமீபத்தில் மோதல்கள் நடந்த போதிலும் தன்னுடைய கட்டமைப்பு வசதிகளை தொடர்ந்து மேம்படுத்திக் கொண்டிருப்போம் என இந்தியா தெளிவுபடுத்தியுள்ளது. லடாக், இமாச்சல பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் பகுதியில் சீன எல்லைகள் ஒட்டிய பகுதிகளில் சாலைகளை உருவாக்க ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருந்து 12,000 தொழிலாளர்களை அழைத்து செல்லும் வகையில் இந்தியா ஈடுபட்டுள்ளது. பல ஆண்டுகளாக கட்டமைப்பு வசதிகள் புறக்கணிக்கப்பட்டு வந்த நிலையில் சீனாவுக்கு சாதகமாக உள்ள வசதிகளுக்கு இணையாக தன்னுடைய வசதிகளையும் பெருக்கிக் கொள்வதற்கு இந்தியா தீவிரமாக முயற்சித்து வருகிறது. அந்த பிராந்தியத்தில் பெருமளவில் சாலை மற்றும் ரயில்வே கட்டமைப்பு பணிகளை இந்தியா தொடங்கியுள்ளது. உண்மையான எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த 73 சாலைகள் மற்றும் 125 பாலங்கள் உருவாக்குவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் பணிகள் வேகமாக நடைபெறவில்லை. இதுவரை 35 சாலைகள் மட்டுமே அமைக்கப்பட்டுள்ளன. உத்தரகண்ட் மாநிலத்தின் காட்டி பவர், லிபுலேக் மற்றும் அருணாச்சல பிரதேசத்தின் டாம்பிங், யாக்சே சாலைகள் அவற்றில் முக்கியமானவையாக உள்ளன. இந்த ஆண்டு இறுதிக்குள் இன்னும் 11 சாலைகளின் பணிகளை முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த ரயில் வழித்தடங்களுக்கு இந்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. இசமரி, டெங்கா, டாவ் மற்றும் பிலாஸ்பூர், மண்டி, மணாலி, லே பிரிவு பாதைகள் இதில் அடங்கும். சீனா எல்லை ஒட்டி அமையும் இந்த பாதைகள் கனரக இராணுவ தளவாடங்களை அங்கு கொண்டு செல்ல இந்திய இராணுவத்துக்கு உதவிகரமாக இருக்கும். சீன எல்லையை ஒட்டிய பகுதிகளில் சாலை கட்டமைப்பை உருவாக்குவதை இந்தியா விரைவுபடுத்தியுள்ளது. விமான போக்குவரத்து வசதிகளை பொறுத்தவரையில் மெய்யான கட்டுப்பாட்டு கோட்டை ஒட்டிய பகுதிகளில் இந்தியாவுக்கு 25 விமான தளங்கள் உள்ளன. ஆனால் இப்போது நவீன தரையிறங்கல் தளங்களை விரிவுபடுத்துவதில் அண்மை காலமாக இந்தியா கவனம் செலுத்தி வருகிறது. 2018 பயன்பாட்டில் உள்ள 8 ALGகளை நவீனப்படுத்துவதாக இந்தியா அறிவித்தது. எல்லையை ஒட்டிய பகுதிகளில் புதிதாக 7 ALG தளங்களை அமைப்பதாகவும் அப்போதே அறிவிக்கப்பட்டது. சீனா எல்லையை ஒட்டிய இந்தியாவின் கிழக்கு பகுதியில் அசாம் மாநிலத்தின் சாபுவா என்ற முக்கியமான இந்திய விமானப்படை தளத்தில் Sukhoi-30 நவீன ஜெட் போர் விமானங்களும் சேட்டட் ஹெலிகாப்டர்களும் நிறுத்தப்பட்டுள்ளன. அந்த விமானப்படை தளம் சமீபத்தில் புதுப்பிக்கப்பட்டு நவீனப்படுத்தப்பட்டது.
சமீப காலத்தில் புதுப்பிக்கப்பட்டதாக இருந்தாலும் கரடுமுரடான நிலப்பரப்பு, நிலம் கையகப்படுத்துதல் பிரச்சினைகள், நிர்வாக ரீதியிலான தாமதங்கள், பட்ஜெட் பற்றாக்குறை போன்றவை காரணமாக இந்தியாவின் கட்டமைப்பு முயற்சிகள் பாதிக்கப்பட்டு வருகின்றன. தன் தேவைகள் நிறைவேற்றிக் கொள்ள இந்தியா இன்னும் நிறைய பணிகளை செய்ய வேண்டியுள்ளது. தனது திறமையான கட்டமைப்பு தொழில்நுட்பங்களை சமீப காலமாக சீனா பயன்படுத்தி எல்லையை ஒட்டிய விமான தளங்கள், கண்டோன்மெண்ட்டுகள் மற்றும் இதர கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கி வருகிறது. இமயமலையை ஒட்டிய பகுதியில் 1950களிலேயே சீனா சாலை அமைக்க தொடங்கிவிட்டது. இப்போது திபெத் மற்றும் யுன்னான் மாகாணத்தில் சீனாவுக்கு விரிவான சாலை மற்றும் ரயில் வழித்தட வசதிகள் உள்ளன. 2016 இருந்து இந்தியா, பூட்டான் மற்றும் நேபாள எல்லைகளில் தனது போக்குவரத்து தொடர்பு வசதிகளை சீனா அதிகரித்துக் கொண்டு வருகிறது. ஜின்ஜியாங் திபெத் பழைய சாலையை G-219 தேசிய நெடுஞ்சாலையுடன் இணைப்பதற்கான பணிகளை சீனா மேற்கொண்டு வருகிறது. அந்த சாலை ஏறத்தாழ சீனா இந்திய எல்லை ஒட்டியதாகவே இருக்கும். இந்தியாவின் அருணாச்சல பிரதேசம் அருகே மொடாக் மற்றும் ஜாயு இடையில் கான்கிரீட் சாலையை சீனா அமைத்து வருகிறது. இந்த ஆண்டு இறுதிக்குள் அந்த பணி நிறைவடையும் என்று சீனா கூறியுள்ளது. திபெத்தில் இரண்டாவது பெரிய நகரமான சிகார்ச்சேவில் இருந்து நீஞ்சி வழியாக செங்குடு வரையில் இந்திய எல்லைக்கு நெருக்கமான புதிய ரயில் வழித்தடம் உருவாக்கும் பணிகளும் நடந்து வருகின்றன. இமயமலை பகுதியில் உள்ள இந்தியாவின் சிக்கிம் மாநிலத்தின் அருகில் வர்த்தக மையமாக இருக்கும் யடோங் மற்றும் சிகார்ச்சே இடையில் மற்றொரு ரயில் வழித்தடம் அமைக்க சீனா திட்டமிட்டுள்ளது. இந்தியாவின் வடகிழக்கில் அமைந்துள்ள சிக்கிமின் இந்த பகுதியில் மே மாத தொடக்கத்தில் இந்திய சீன இராணுவத்தினருக்கு இடையே மோதல் ஏற்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. கடினமான மலைப்பாங்கான பகுதியாக இருந்தாலும் அதிக வேகத்தில் ரயில்கள் செல்வதற்கு ஏற்ற ரயில் வழி தடங்களை சீனா உருவாக்கியுள்ளது. இந்தியாவை நோக்கியவாறு சீனாவில் சுமார் 1 டஜன் விமான தளங்கள் உள்ளன. அவற்றில் 5 தளங்கள் திபெத்தில் இரட்டை பயன்பாடு அம்சங்கள் கொண்டவையாக உள்ளன. அதாவது மக்கள் போக்குவரத்து மற்றும் இராணுவ தேவைகளுக்காக பயன்பாடு என இவற்றை பயன்படுத்திக் கொள்ளலாம். அங்கு 3 புதிய விமான நிலையங்களை சீனா உருவாக்கி வருகிறது. சிகார்ச்சே, நிகாரி குன்சா மற்றும் லாசாவின் அனைத்து வானிலைகளுக்கும் தாக்குப்பிடிக்கும் கோங்கார் விமான நிலையம் ஆகியவற்றை மேம்படுத்தும் பணிகளும் நடைபெறுகின்றன. பாதாள பதுங்கும் இடங்கள் மற்றும் புதிய ஓடு தளங்கள் அங்கு உருவாக்கப்படுகின்றன. கடல் மட்டத்திலிருந்து 4,274 மீட்டர் உயரத்தில் பாங்காங் ஏரியில் இருந்து சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நிகாரி குன்சா விமான தளத்தில் தரையிலிருந்து புறப்பட்டு விண்ணில் உள்ள இலக்கை தாக்கும் ஏவுகணை வசதி, நவீன ஜெட் போர் விமானங்கள் நிறுத்தப்பட்டு இருப்பதாகவும் கூறப்படுகின்றன. விமானப்படை பலத்தை பொறுத்தவரையில் இந்தியாவுக்கு ஓரளவுக்கு சாதகமான நிலையில் இருப்பதாக இராணுவ நிபுணர்கள் கூறுகிறார்கள். சீனாவின் விமான தளங்கள் உண்மை எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில் இருந்து தொலைவிலும் உயரமான பகுதிகளிலும் இருப்பதால் ஜெட் விமானங்கள் குறைவான எரிபொருள் மற்றும் பார்களை மட்டுமே கொண்டு செல்ல முடியும் என்கின்றன. 2 பக்கங்களிலும் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படுவதற்கு ஒரே பொதுவான காரணம்தான் இருக்கிறது. முழு அளவில் சண்டை ஏற்பட நேர்ந்தால் இராணுவத்தினரையும் இராணுவ தளவாடங்களையும் வேகமாக கொண்டு செல்வதற்கான வசதிகளை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அந்த காரணமாக இருக்கிறது. உறுதியான லட்சியங்களை கொண்ட இந்த கட்டமைப்பு திட்டங்களை நிறைவேற்றி முடிக்கும் போது பெருமளவிலான இந்திய படையினர் தடைகள் குறித்த எந்தவித அச்சமும் இல்லாமல் தாராளமாக சென்று வருவது சாத்தியமாகிவிடும் என்று புதிய அமெரிக்க பாதுகாப்புக்கான மையம் 2019 வெளியிட்ட ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரிவான வளர்ச்சிகளை இந்தியா நீண்ட காலமாக தாமதித்து வந்தது. தனது எல்லைக்குள் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தினால் சண்டை ஏற்பட நேரும் நிலையில் சீன இராணுவத்தினர் இந்திய எல்லைக்குள் எளிதாக வந்துவிடுவார்கள் என்று இந்தியா கருதியது. ஆனால் அந்த தர்க்க ரீதியிலான காரணத்தில் இருந்து இந்தியா மாறியுள்ளது. இந்த இரு நாடுகளும் ஒரு முறை மட்டுமே போரிட்டுள்ளன. 1962 நடந்த அந்த போரில் இந்தியா தோல்வியடைந்தது. சமீபத்திய இராணுவ அணிவகுப்பு நிகழ்ச்சியில் தனது ஆயுத பலத்தை சீனா வெளிக்காட்டி கொண்டது. சீனாவின் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படுவதால் தாக்குதல் செயல்பாடுகளில் சீனாவுக்கு சாதகமான நிலை ஏற்பட்டு சண்டை நடக்கும் எந்த இடத்திலும் படைகளை வேகமாக குவிக்க உதவக்கூடியதாக இருக்கும். எனவே இந்தியாவின் கட்டமைப்பு வசதிகள் என்பது தற்காப்பு எண்ணத்துடன் கூடியவையாக உள்ளன என்று அப்சர்வர் ஆராய்ச்சி அறக்கட்டளையின் ஆராய்ச்சியாளர் ராஜேஸ்வரி பிள்ளை தெரிவிக்கிறார். இந்தியாவின் கட்டமைப்பு வசதிகள் மோசமாக இருந்த காரணத்தால் சீன ஆக்கிரமிப்புகளின் போது அதை தடுப்பது இந்தியாவுக்கு சிரமமாக இருந்து வந்தது என்று அவர் கூறினார். ஆக்கிரமிப்பு செய்யவில்லை என்று சீனா மறுத்து வருகிறது. கடந்த 3 தசாப்த காலத்தில் எல்லை பிரச்சினை குறித்து பல சுற்றுகள் பேச்சுவார்த்தை நடந்துள்ளன. ஆனால் அவை தோல்வி அடைந்துவிட்டன. இதற்கிடையில் தங்களுடைய சிறந்த போக்குவரத்து வசதிகளை பயன்படுத்தி இந்திய எல்லைப் பகுதிக்கு அருகே எவ்வளவு சீக்கிரமாக தங்கள் இராணுவத்தினரை குவிக்க முடிந்தது என்பதை சீன அரசு ஊடகம் மேன்மைப்படுத்தி செய்தி வெளியிட்டுள்ளது. இந்திய அவகாசத்தில் பெருமளவு படைகளை சீனாவால் இந்திய எல்லை ஒட்டிய பகுதிகளில் குவிக்க முடிந்தது என்பது சீனாவின் பலத்தை நிரூபிப்பதாக உள்ளது. மிகவும் உயரமான பகுதிகள் உட்பட தொலைதூரத்தில் உள்ள பகுதிகளுக்கு இராணுவ தளவாடங்களை விரைவாக அனுப்பும் திறன் தங்களிடம் உள்ளது என்பதை வெளிக்காட்டிக் கொள்வதாக சீன இராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஒருவர் சீன அரசுக்கு சொந்தமான குளோபல் டைம்ஸ்க்கு அளித்த பேட்டியில் கூறியுள்ளார். அவர் தன் பெயரை வெளியிட விரும்பவில்லை. எல்லையில் இருபுறங்களிலும் பெருமளவில் புதிய சாலைகள், ரயில் வழித்தடங்கள், பாலங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன. எனவே எதிர்காலத்தில் இந்தியா மற்றும் சீன இராணுவத்தினருக்கு இடையில் நிறைய மோதல்கள் உருவாகும் ஆபத்து இருக்கிறது.